இந்த மணி சட்டம் செய்யறது ரொம்பவே சுலபம். இதுக்கு ஒரு செருப்பு, மூன்று பென்சில்கள், ஒரு சுத்தியல், மணிக்கட்டைகள் தேவைப்படும். படத்துல காமிச்சிருக்க போலவே கொஞ்சம் இடைவெளி விட்டு மூன்று துளைகளை போட்டுக்கோங்க. இந்த துளைகளில் அந்த மூன்று பென்சில்களையும் நிறுத்துங்க. இப்ப வலப்பக்கத்துல இருந்து முதல்ல இருக்கிற பென்சில் முதலாவது இடம், நடுவில் இருக்கிறது பத்தாவது இடம், அடுத்து இருக்கிறது நூறாவது இடம். இந்த பென்சில்கள் இருக்கிற இடங்களை பொறுத்து மணிக்கட்டைகளோட எண்ணிக்கையை சொல்லலாம். இது ஒன்பது. பத்தாவது இடத்துல ஒரு மணிக்கட்டையை போடுங்க. இதோட எண்ணிக்கை பத்தொன்பது. இது ஆறு. பத்தாவது இடத்துல ஐந்து மணிக்கட்டைகள் இருக்கிறதுனால இதோட எண்ணிக்கை ஐம்பது. நூறாவது இடத்துல நான்கு மணிக்கட்டைகள் இருக்கிறதுனால இதோட எண்ணிக்கை நானூறு. இது இருநூத்தி பதினாலு. இது நானூத்தி மூணு. இப்ப செருப்பை கொஞ்சம் மடிச்சு பாருங்க. அப்படி மடிக்கிறப்ப மூன்று பென்சில்களோட முனையும் ஒரே திசையில போறத பார்க்கலாம். இப்ப வளைச்சு பாருங்க. அப்படி வளைக்கிறப்ப மூன்று பென்சிலோட முனையும் வேற வேற திசையில போறத பார்க்கலாம். இப்ப சமதள பரப்புல மூன்று பென்சிலோட முனையும் நேர் திசையில இருக்கிறத பார்க்கலாம். அப்படி மடிக்கிறப்ப செருப்போட மையப்பகுதியில குழிவான பகுதி தெரியும், அதாவது கான்கேவ் சர்ஃபேஸ். வளைக்கிறப்ப வளைந்த பகுதி தெரியும், அதாவது கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். மூன்று பென்சில்களையும் ஒரு செருப்பையும் பயன்படுத்தி கான்கேவ் மற்றும் கான்வெக்ஸ் சர்ஃபேஸை சுலபமாக புரிஞ்சிக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. நீங்களும் இதை போல செஞ்சு ரசிச்சு பாருங்க.